திமுகவுக்கும் பங்காளி கட்சிக்கும் ஓட்டு போட்டோம்னா பாராளுமன்றத்திலே 2 ரூபாய் வடை சாப்பிடுறது மட்டும்தான் அவர்கள் வேலையா இருக்கும். போடுற ஒரு ஒரு ஓட்டும் கூட அது குப்பை தொட்டியில போடுற ஓட்டுமே, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. மக்களுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டி ஒரு குடும்பம் பிழைப்பதற்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. ஒரே ஒரு குடும்பம், மகனும் மருமகனும் தந்தையும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு துறை ஒழுக்கமா இருக்குன்னு சொல்லு, ஒரு துறை கூட உருப்படியாக இல்லாத ஒரு ஆட்சியாக 33 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கு. கட்ட பஞ்சாயத்து செஞ்சு வசூல் பண்றதுக்கு ஒரு கட்சி, கட்ட பஞ்சாயத்து செஞ்சு வசூல் பண்றதுக்கு ஒரு எம்எல்ஏ இல்லைங்களா? யாரும் நமக்கு வேலை செய்யவில்லை. மோடி என்கின்ற ஒரே ஒரு மனிதன் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றான். இரண்டாயிரத்தி 2024 பாராளுமன்ற தொகுதியில நமக்கு தெரியும், 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரப்போறார் என்பது முழுமையாக நமக்கு தெரியும் ஐயா. அதுவும் 400 MPக்களை தாண்டி ஆட்சியிலே அமரப்போறார் என்பது முழுமையாக நமக்கு தெரியும் ஐயா. இந்தியால டெல்லியில 7க்கு 7 பாரதிய ஜனதா கட்சி வரப்போகுதுங்க ஐயா. குஜராத்ல 28க்கு 28 வரப்போகுது. மத்திய பிரதேஷ் முழுமையா வரப்போகுது, பீகார் முழுமையா வரப்போகுது, சத்தீஸ்கர் முழுமையா வரப்போகுது. யாராவது இன்னைக்கு அண்ணாமலைகள்கிட்ட எப்படி மோடி அவர்கள் 3வது முறையாக வரப்போறாங்க, எப்படி 400 சீட்டை தாண்ட போறாங்க ஐயா, என்னால கணக்கு கொடுக்க முடியும். எந்த மாநிலத்தில எத்தனை சீட் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பெற இருக்கிறது என்கின்ற கணக்கு என்னால கொடுக்க முடியும் ஐயா. உறுதியாக தனி பெரும்பான்மையோடு 3வது முறையாக ஆட்சி கட்டில பாரதிய ஜனதா கட்சி அமரப்போவது உறுதி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு 400 சீட்டுக்கும் 450 சீட்டுக்கும் இடையில் நிற்பது நம்முடைய தமிழகம். இங்கே 39க்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூட பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரப்பணத்தை வலுப்படுத்தக்கூடிய 39 கொடுத்தீங்கன்னா 480 MP. ஆனா இன்னைக்கும் நாம மாத்தி திமுகவுக்கும் பங்காளி கட்சிக்கும் ஓட்டு போட்டோம்னா பாராளுமன்றத்தில் 2 ரூபாய் வடை சாப்பிடுவது மட்டும்தான் அவர்கள் வேலையா இருக்கும். அடுத்த 5 ஆண்டுகள் 2024 நம்முடைய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் போடுற ஒரு ஒரு ஓட்டும் கூட அது குப்பை தொட்டியில போடுற ஓட்டுங்க ஐயா, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. போட்டு பார்த்தாச்சு. 2019 வரை தமிழகத்திற்கு என்ன நிலைமையோ அது மறுபடியும் 2024 வரை வர வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி. நம்முடைய எம்பிக்கள், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர், நம்முடைய சொல் பேச்சு கேட்கக்கூடியவர்கள், மோடி ஐயா கொடுக்கக்கூடிய வளர்ச்சி திட்டத்தை நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து கூடிய தகுதி இருக்கக்கூடியவர், அவர்களை இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. வெயில்ல, மலையில, பனியில எதையும் பார்க்காமல் தமிழகம் முழுவதுமே வளம் வந்து கொண்டிருக்கின்றோம். காரணங்க ஐயா, இங்க இருக்கக்கூடிய ஆட்சி என்பது மக்களுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டி ஒரு குடும்பம் பிழைப்பதற்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. உங்க உழைப்பை எல்லாம் சுரண்டி ஒரே ஒரு குடும்பம், மகனும் மருமகனும் தந்தையும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திமுக ஆட்சி. தமிழகத்தில் ஒரு துறை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. 33 மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு துறை ஒழுக்கமா இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு துறை இல்லைங்க ஐயா. கல்வித்துறை நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, இருக்குங்களா? இல்லை 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 இல்லைங்கன்னா. காவல்துறை நல்லா வச்சிருக்காங்க சொல்ல முடியுங்களா? இல்ல அரசு துறை எல்லாமே லஞ்சம் இல்லாம, பத்திரத்து பதிவு துறையிலிருந்து எல்லாம் லஞ்சம் இல்லாம போனோடனே வேலை நடக்குது சொல்ல முடியுங்களா? இல்ல ஒரு தாசில்தார் அலுவலகத்துக்குள்ள பணம் கொடுக்காம ஒரு வேலையை செய்ய முடியும் சொல்ல முடியுங்களா? ஒரு துறை கூட, ஒரு துறை கூட இல்ல. போக்குவரத்து துறை, ஒரு பஸ்ல ஏறி பயணம் செய்ய முடியுங்களா? படிக்கட்டு எப்ப விழும் என்று தெரியாது, மேலே இருக்கக்கூடிய கூரையிலிருந்து தண்ணி எப்ப ஒழுகணும் தெரியாதுங்க ஐயா. ஒரு துறை கூட உருப்படியாக இல்லாத ஒரு ஆட்சியாக 33 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சரி பண்ணுங்க ஐயா, இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதுவும் உங்களுடைய எம்எல்ஏ பத்தி சொல்லவே வேண்டாம். திருப்போரனுடைய எம்எல்ஏ கருப்பு சட்டையை போட்டுட்டு சட்டமன்றத்திற்கு வர்றதுக்கு ஒரு எம்எல்ஏ, கட்ட பஞ்சாயத்து செஞ்சு வசூல் பண்றதுக்கு ஒரு கட்சி,
கட்ட பஞ்சாயத்து சந்தி வசூல் பண்றதுக்கு ஒரு எம்எல்ஏ இல்லைங்களா? இதே எம்எல்ஏ தானே சொன்னாரு தமிழகத்திலே டிஜிபி கிடையாது சட்டம் ஒழுங்குக்கு, தமிழகத்திலே காவல்துறை கிடையாது சட்டம் ஒழுங்குக்கு, தமிழகத்திலே சட்டம்னா விடுதலை சிறுத்தைகள் இந்த எம்எல்ஏ சொல்லீங்களா? சொல்லீங்களா? சொன்ன அதே எம்எல்ஏ தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் திருப்போரூர். ஐயா எம்எல்ஏவும் சரியில்லை, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரியில்லை, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எம்பி யாருன்னே உங்களுக்கு தெரியாது. காஞ்சிபுரம் எம்பி பேர் தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? 2019 தேர்தல் வாக்கு சேகரிக்க வந்த பிறகு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க ஐயா. யாரும் நமக்கு வேலை செய்யவில்லை. மோடி என்கின்ற ஒரே ஒரு மனிதன் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த மனிதனுடைய ஆட்சியில நமக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்குங்க ஐயா.